இந்த உலகத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட காசு பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்கக்கிட்ட மகிழ்ச்சிக்கு மட்டும் எப்பவுமே பஞ்சம் இருக்காது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் மகிழ்ச்சி மட்டும் இருக்காது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால ரொம்ப மனவிரத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிற மக்களை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு மீனவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு பானகம் குடிச்சிக்கிட்டு அப்படியே மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருந்தார். அவருடைய கட்டுமரத்தை பக்கத்தில் வந்து திருந்தார், ரொம்ப மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த வழியாக ஒரு இளைஞன் ஒருத்தர் நடந்து போனார். அவர் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மீனவரை பார்க்குறாரு. சரி, ஏதோ அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டார். இப்போது ஒரு சில மணி நேரங்கள் கழித்து மறுபடியும் அந்த இளைஞர் அதே வழியாக வராரு. வரும்போது அதே மாதிரி பார்த்தா, வரும்போதும் பார்த்திங்கன்னா அந்த மீனவர் எப்பவும் போல் அந்த பானகம் குடிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இந்த இளைஞருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன இவர் நேரத்தை வந்து இவ்வளோ விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நேரத்துக்கு மதிப்பே தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஐயா, உங்ககிட்ட ஒரு சில நிமிடங்கள் பேசணும் அப்படிங்கிறாரு. அந்த மீனவருமே சிரிச்சுக்கிட்டே, சொல்லுப்பா என்னாச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மீனவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த கட்டுமரம் வச்சுருக்கேன்ப்பா, நான் காலையில் சீக்கிரமாக கிளம்பி போவேன், போயிட்டு தேவையான அளவு மீன்களை பிடிச்சிட்டு வருவேன், பிடிச்சிட்டு வந்து அதை வியாபாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நேரத்தை பூரா ரொம்ப மகிழ்ச்சியாக செலவிட்டுக்கிட்டு இருப்பேன், இது நான் தினமும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உடனே அந்த இளைஞன் கேட்குறாரு, அதெல்லாம் சரிங்க ஐயா, ஆனால் நீங்கள் ஏன் இப்போது இவ்வளோ நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி வேறு ஏதாவது செய்யலாமே, நீங்கள் போயிட்டு மறுபடியும் மீன் பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மீனவர் சொல்கிறாரு, அப்படியா என்னப்பா சொல்கிறேன், நம்ம மீன் பிடிச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இளைஞருக்கு லேசாக கடுப்பாகுது. அது இல்லைங்க ஐயா, நீங்கள் இப்போது இந்த நேரத்தை அப்புறம் பயன்படுத்தி உங்கள் கட்டுமரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் ஆழமான பகுதிகளுக்கு போயிட்டு நிறைய மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வரலாமே, பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மீன்களை விற்று நீங்கள் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு மீனவர் சொல்கிறாரு, அப்படியாப்பா, அப்போ காசு சம்பாரித்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேள்வி கேட்குறாரு. அந்த மீனவர் நிறையா கேள்விகளை அடிக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த கேள்விக்கு இந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் காசு சம்பாரிச்சிங்கன்னா அந்த காசை வச்சு நீங்கள் உங்களுடைய வீடை வந்து பெருசாக கட்டிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து ஒரே ஒரு கட்டுமரம் தான் வச்சுருக்கீங்க, இந்த கட்டுமரத்தை விட்டுட்டு இயந்திர படகு அந்த மாதிரி பெரிய ஒரு படகு வாங்கலாம், அந்த படகு வாங்கி என்ன ஆக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனவர் கேட்குறாரு. ஐயா நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல, இப்போ அந்த பெரிய படகு வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமான இடத்துக்கு நீங்கள் போகலாம், அங்கே போயிட்டு அதிகமான மீன்களை பிடிக்கலாம், மீன்களை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அந்த மீன்கள் வந்து அதிகமான விலைக்கு விற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படி பண்ணி எனக்கு என்னப்பா வரப்போதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனவர் கேட்குறாரு. இப்போ கொஞ்சம் லேசாக கோவப்பட்ட அந்த இளைஞர் வந்து, ஐயா நீங்கள் பெரிய படகு எடுத்துகிட்டு போய் நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய காசு கிடைக்கும், அந்த காசை பயன்படுத்தி பெரிய கப்பல் மாதிரி இருக்கிற பெரிய போட்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம், நிறைய போட்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பெரிய படகுகளை பயன்படுத்தி ரொம்ப ஆழ் கடலுக்கு போகலாம், அங்கே போயிட்டு ரொம்ப நிறைய வகை வகையான மீன்கள்லாம் பிடிச்சி கொண்டு வரலாமே அப்படிங்கிறாரு. மறுபடியும் அந்த மீனவர் வந்து சலிக்காமல், அப்படி மீன் பிடிச்சி எனக்கு என்னப்பா வரப்போகுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா அது ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய மீன்கள் நீங்கள் பிடிச்சிங்கன்னா, அதுவும் வகையான மீன்கள்லாம் பிடிச்சிங்கன்னா அந்த மீன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வந்து ஏற்றுமதி பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனி மூலமாக நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாமே, இப்படி நீங்கள் ஏற்றுமதி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்நிய செலாவணி நிறைய கிடைக்கும், அதனால் உங்களுக்கு இன்னும் அதிகமான காசு பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சரிப்பா, அந்த காசு பணம்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனவர் கேட்குறாரு. இந்த இளைஞரும் விடுறதா இல்லை, இவருக்கு எப்படியாவது நான் புரிய வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு. ஐயா அந்த மாதிரி நீங்கள் அந்நிய செலாவணியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற காசோட மதிப்பு அதிகமாகிடும், அப்போ நிறைய பணம் சேர்ந்துடும், அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டை வந்து இப்போ நீங்கள் சின்னதாக கட்டியிருக்கிறத ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டிக்கலாம், அப்புறம் பெரிய கப்பல் மாதிரி நீங்கள் ஒரு பெரிய கார் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொழிற்சாலை ஒன்று ஆரம்பித்து இந்த மீன்களெல்லாம் பதப்படுத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கலாம், நிறைய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு வருமானம் வந்து எல்லா சைட்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ இவ்வளவும் கேட்டுட்டு மறுபடியும் அந்த மீனவர் கேட்குறாரு, சரிப்பா அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. இப்போ அந்த இளைஞருக்கு மனசுக்குள்ளே லேசாக சந்தேகம் வந்துருச்சு, இவரை வந்து நம்ம சொல்லி திருத்த முடியாத போல், இவர் எப்போவுமே இப்படி தான் இருப்பார்னு நினைக்கிறேன்,
பேசாமல் நம்ம சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு. ஐயா, நீங்கள் இந்த மாதிரி வருமானம் எல்லா பக்கமும் வர மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கவலையே இல்லாமல் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீங்கள் வேலைக்கே போக தேவையில்லை. தினமும் இதே மாதிரி நீங்கள் கடற்கரையில் வந்துக்கிட்டு பானகம் குடிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கலாம், உங்கள் நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்கலாம், யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது, ஏன்னா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு இப்போ மீனவர் சொல்கிறாரு, அந்த வேலையை தானேப்பா நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போவுமே நான் வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு பானகம் குடிச்சிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு தேவையில்லாமல் என்னுடைய மனசில் வந்து ஆசைகளை விதைச்சி அதனால் என் நேரத்தை வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறத விட்டுட்டு அந்த நேரத்தை நான் செலவிட்டு ரொம்ப தூரம் ஓட வேண்டியிருக்கும், அவ்வளோ தூரம் ஓடியுமே நான் அதில் ஜெயிப்பனானு தெரியாது, தோப்பனானு தெரியாது, நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சு கடைசியாக நான் இதே போல தான் இருக்க போகிறேன், அதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேனே, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த இளைஞருக்கு அப்படியே மனசுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இளைஞர் வந்து இந்த மீனவருக்கு அட்வைஸ் பண்ணலான்னு வந்தார், ஆனால் கடைசியாக அந்த மீனவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இந்த இளைஞருக்கு மனசுக்குள்ளார அப்படியே பசுமரதாணி போல் பதிஞ்சிருச்சு. இந்த இளைஞர் நினச்சிக்கிட்டு இருந்தது எல்லாமே ஏதாவது ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணி நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். ஆனால் இந்த மீனவர் சொன்னதை வச்சு பார்த்தா, அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நீங்களும் மகிழ்ச்சியாக தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு தான் நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு இன்னும் பல வருடங்கள் பயணித்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணி நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அந்த அளவுக்கான மகிழ்ச்சியாக தான் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மகிழ்ச்சியாக தான் இருக்கீங்க, அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்து உங்களுடைய நாட்களை நீங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்க இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா மனிதர்களுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த ரொம்ப சோகமாக இருக்கிறவங்க, ரொம்ப துக்கமாக இருக்கிறவங்க அப்படிங்கிற எல்லாரோட மனநிலையுமே இருக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒன்று நினச்சி அவங்க மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏக்கத்தை எப்போ அவங்க தூக்கி போடுறாங்களோ அப்போ தான் அவங்களுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரையுமே மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.